சரிகமா கார்வா மினி தமிழ் வழக்கமா திருதான் இன்டர்வியூ பண்ணி மேனேஜர்ஸ் செலக்ட் பண்ணுவான். ஆனா திருவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, ஓகே? அதனால இன்டர்வியூவை நீ தான் நடத்தணும். நீ தான் மார்க்கெட்டிங் மேனேஜர் செலக்ட் பண்ற, ஓகே? நானா? ஆஃப் கோர்ஸ், நீயே தான். ஐயோ வேணா அத்தை, அது ரொம்ப பெரிய வேலை. வேற ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யறனே. எப்படி கூட்டுறது பெருக்குறது அந்த மாதிரியா? அஞ்சலி இங்க பாரு, நிலா இந்த வீட்டு மருமக, அவள் அப்படி எல்லாம் பேச கூடாது. ஆண்டி, அக்கவுண்ட்ஸ்ல கூட்டுறது பெருக்குறது அத சொன்ன. அத்தை, நான் ஆபீஸ்க்கு போறேன், நான் மாட்டேன்னு சொல்லல. ஆனா அவர் கூடவே இருந்து அவருக்கு உதவியா நான் வேலை செய்யறேன். அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. நீ கம்பீரமா எம்டி மாதிரி தனி கேபின்ல உட்கார்ந்துகிட்டு இன்டர்வியூ பண்ணு. அதுதான் உனக்கு நான் குடுக்கற கௌரவமான அந்தஸ்து. அத அதெல்லாம் இப்ப வேண்டாம் அத்த, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா நானே இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறேன். நீ படிச்சவதன இன்னைக்கு இன்டர்வியூ நீதான் பண்ற, இது என்னோட ஆர்டர். நான் ஆர்டர் போட்டா யாரும் மீற மாட்டாங்க, மீறவும் கூடாது. அதுதான் நம்ம ஆபீஸ் ரூல்ஸ். ஓகே, இன்டர்வியூ 10 மணிக்கு, சீக்கிரமா ரெடியாகி புறப்படு. வீட்ல வேற நிறைய வேலை இருக்கு, கிச்சன்ல போட்டது போட்டுப்படி இருக்கு, அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருக்கு. நீ பேசிக்கிட்டு இருக்காத, டைம் ஆகுது, புறப்படுற வேலையை பாரு, கிளம்பு. போன்னு சொல்றல, போ. அஞ்சலி, நான் என் வேலையை செஞ்சுட்டேன். நிலாவை திருக்கிட்ட மாட்டி விட வேண்டியது உன்னோட வேலை. கரெக்டா பிளான் பண்ணி செய், கோர்ட்டை விட்டுட்டு வந்து நிக்காத. ஆண்டி, 100% கரெக்டா செஞ்சிடுவேன். நிலா முகத்தை பாத்தீங்கல்ல, இப்பவே அவளுக்கு பீதி கிளம்பிடுச்சு. இன்னைக்கு நிலாக்கு சந்திர கிரகணம் ஆண்டி, நிலாவை பாம்பு முழுசா முழுங்க போகுது. சார், நீ புறப்படு அஞ்சலி. ஓகே ஆண்டி, பாய். அடி பாவி, என்னையே ஏமாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டியா? சார், கம்சாமி சொந்த. வணக்கம் சார். முருகா, சார் கம்சாயா பார்க்க வந்திருக்காருன்னு சொல்ல. சரிங்க சார். கம்சா சார் கிட்ட முன்னாலே சேதுபதியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே சார். அண்ணே, இப்போ வரைக்கும் சேதுபதி தான் தப்பு பண்ணிருக்கான்னு நமக்கு தான் தெரியும். ஆனா ஆதாரம் எதுவும் கிடைக்கலையே. சார், நம்ம எடுத்த போட்டோ, காரோட டயர் மார்க், இதெல்லாம் ஆதாரம் இல்லையா? ஆதாரம் தான், ஆனா அது அந்த 3 பணக்கார பசங்களோட வேலைங்கிறதுக்கான ஆதாரம் தான். சார், உங்களை பார்க்க சித்தார்த்த சார் வந்திருக்காரு, வர சொல்லுங்க. ஓகே சார். ஆனா சேதுபதி நேரடியா சம்பந்தப்பட்டு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு ரேப் அண்ட் மர்டர் கேஸ, ஆக்சிடென்ட் கேஸ்னு மாத்தி எழுதிருக்கானே, அவன் தான் இதை செஞ்சிருக்கானு நமக்கு தான் தெரியும். ஆனா ஆதாரம் சார், நீங்க சொன்ன கமிஷனர் கேப்பாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன் சார். ஐயா உங்களை வர சொல்றாரு, வாங்க. வாங்க சார், போலாம். சரி வாங்க. சார் வணக்கம். சித்தார்த், உட்காருங்க. தேங்க்யூ சார். பரவாயில்ல, உட்காருங்க சித்தார்த். ஆ,
ஏதோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பார்வை டெம்பரரியா போயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஐம் வெரி சாரி சித்தார்த். பரவாயில்ல சார். உங்க பார்வை எப்படி போச்சு? போன வாரம் நான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். சித்தார்த், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க ஏன் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணல? சார், முதல்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நினைவுக்கு வரதுக்கே 24 hours ஆயிடுச்சு சார். யாரோ ஒரு நல்ல டாக்டர் எனக்கு பார்வை தெரியாத நேரத்துல என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மீஸ் அண்ணன் கூட அந்த ஸ்பாட்டுக்கு போனேன் சார். அங்க போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன் சார். அந்த போட்டோஸ் எல்லாம் சாரோட செல்போன்ல இருக்கு சார். சார், அந்த செல்போன் எடுங்க சார். கொடுங்க சார். இந்தாங்க சார். நடந்திருக்கு, நீங்க ஏன் கம்ப்ளைன்ட் பண்ணல? சார், நான் கம்ப்ளைன்ட் பண்ணேன், ஆனா ஆக்சன் எடுக்க முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. என்ன? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், உங்க கம்ப்ளைன்ட் எடுத்துக்கலையா? யார் அந்த இன்ஸ்பெக்டர்? சேதுபதி சார். சேதுபதியா? ஆமா சார், நான் கம்ப்ளைன்ட் பண்ண அங்க போனப்போ போலீஸ் கிட்ட போலீஸ் கொடுக்கிற கம்ப்ளைன்ட் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி உனக்கு இது கூட தெரியாதான்னு என்ன கிண்டல் பண்றாரு சார். டேம் இட், யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் விசாரிக்க வேண்டியதான ஒரு நல்ல போலீஸ்காரனோட வேலை சார். அந்த பொண்ணு சீரழிஞ்சு செத்து போனதே ஆக்சிடென்ட்ல செத்த மாதிரி கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டார் சார். என்ன சொல்றீங்க சித்தார்த்? ஆமா சார், அந்த சேதுபதி அந்த பணக்கார பசங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஸே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணோட அம்மாவை நம்புற மாதிரி பொய்யா ஒரு கதையை சொல்லி நம்ப வச்சிருக்காரு சார். இப்போ வரைக்கும் அந்த அம்மா தான் பொண்ணு ஆக்சிடென்ட்ல தான் செத்து போனதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. பாவம் சார், அவங்க அவங்களுக்கு இது ஒரே பொண்ணுதான். கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுதான் இனி தன்னை காப்பாத்தும் நம்பிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு சின்ன பின்னமாக்கிட்டானுங்க சார். சித்தார்த், நீங்க சொன்னது உண்மையா இருக்குன்னு நான் நம்புறேன். உடனே கிளம்புங்க. அந்த சேதுபதி ஏன் அப்படி பண்ணாருன்னு விசாரிச்சிடலாம். ஓகே சார். மிசன சார், புறப்படுங்க. வாங்க சார். சார் வாங்க சார், போலாம். இனி அந்த சேதுபதி கதை அவ்வளவுதான். சேதுபதி கதை எப்படியான எனக்கு என்ன? எனக்கு அந்த மூணு பசங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும். அதுக்கு துணை போன அந்த சேதுபதியும் செஞ்ச தப்ப உணர்ந்து தண்டனை அனுபவிக்கணும். வாங்க சார். இதுவே நமக்கு என்னன்னு தெரியல.